ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் சோனி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் மீதமுள்ள இட்லி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இட்லியை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மீந்து போன இட்லிகளை எடுத்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். சதுர சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க வந்து இட்லியை சாப்பிடல அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பிள்ளைங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. இட்லிகளை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. எல்லா இட்லிகளையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி துண்டுகளை வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்தெடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக போடக்கூடாது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மறுபக்கமும் நல்லா வேகிறதுக்காக, நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக பிரட்டி பிரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா இட்லிகளையுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 3 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு, இதை வந்து நல்லா இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இடிச்சுட்டு அந்த இதை இடித்த பேஸ்ட் எடுத்து இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை வாசனை, வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை, வெங்காயம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 சின்ன சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. வந்து மசாலா பொடியில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசாலையோடு சேர்ந்து, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, இதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச அந்த இட்லிகளை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த மசாலாவும் இந்த இட்லியும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலையில் உள்ள அந்த உரப்புகள் எல்லாமே வந்து இந்த இட்லியில் வந்து நல்லா பிடிச்சு அந்த இட்லி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லான
ஒரு ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஹாஃப் லெமன், அதோட சாறு மட்டுக்கு பிரிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் போடும்போது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு உப்பு, ஒரு புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்ந்து அந்த இட்லியோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு இட்லி ரெசிபி தான் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.